கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நம்ம நாடு சுந்தரமானது 1947 ஆண்டு சார் சார் தேசகுடி இல்ல இந்த தேசகுடி அதுல மூணு வந்தான் சார் அதுக்கு நடுவுல அசோக சக்கரம் இருக்கு சார் வெள்ளடிச்சாங்க வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பாலா தமிழ்நாட்டில் கொரோனா அச்சுறுத்தல் மிக அதிகமாக இருப்பதால் மக்கள் அனைவரும் வீட்டில் அமைதியாக இருக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாஸ்க் போட மாட்டா தடுப்பூசி தாத்தா பாட்டி அம்மா பாட்டி ஊசியா அப்ப இனிமேல் நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் போக முடியாதாடா டிவில சொன்னாங்க கண்ட கண்ட இடத்துல கைய வச்சுட்டு மூக்குல வாயில காதல் எல்லாம் வைக்கவே கூடாதாடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதாடா அப்ப இனிமேல் ஸ்கூல்ல சத்துணவு எல்லாம் போட மாட்டாங்களாடா முக்கியமா அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதாடா இனிமேல் ஐயோ கடையெல்லாம் மூடியாச்சு 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 அசல்ல ஓடல 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 வெறுவெல்லாம் வெறு சோடி போயாச்சு 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 பார்க்கல 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 சொல்லுங்க இந்த குழந்தை படிப்புல என்னத்த கத்துக்குச்சு சொல்லுங்கம்மா இந்த குழந்தை படிப்புல என்னத்த கத்துக்குச்சு இதோ அந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு சின்ன குழந்தை பள்ளியோட போயிட்டு இருந்த குழந்தைய 2 வருஷம் தான் கொரோனா லீவு சரி வீட்டுல இருந்து படிக்க சொன்னாங்க ஆனா அந்த குழந்தைய புடிச்சு கட்டி கொடுத்துட்டாங்க எப்படி உத்தவ நாட்டு சுமக்க வேண்டிய கையால குடும்ப சுமையை சூழ்த்தி வச்சுட்டாங்க அம்மா சொல்லுங்க அந்த குழந்தை என்னத்த கத்துக்குச்சு சொல்லுங்கம்மா அந்த குழந்தை என்னத்த கத்துக்குச்சு இதோ இந்தம்மா உங்க பொண்ணு எங்க அனுப்பியிருக்க அனுப்பிட்டாங்களா அந்த குழந்தை இந்த பொண்ணோட குழந்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி சுழிச்சு
அவனோட கனவுகளை எப்படி தெரியுமா சொல்லிச்சு, நான் ஒரு இந்திராணி மாதிரி ஆகணும், நான் ஒரு அன்னை தெரசா மாதிரி ஆகணும், நான் ஒரு கல்பனா சாவளா மாதிரி ஆகணும்னு நிறைய கனவுகளை அதோட ஆசைய என்கிட்ட சொல்லிச்சு. ஆனா அந்த குழந்தைய வேலைக்கு அனுப்பிட்டாங்க. பாவம் இல்லையா, அந்த குழந்தை என்னத்த கத்துக்குச்சு சொல்லுங்க நீங்க, அந்த குழந்தை என்னத்த கத்துக்குச்சு? அப்புறம் என்ன 99க்கு அப்புறம் என்ன பாத்தீங்களா, 99க்கு அப்புறம் 100னு சொல்ல தெரியல. அந்த குழந்தை சொல்லுங்க பாரு, இது இந்த குழந்தை என்னத்த கத்துக்குச்சுப்பா, இந்த குழந்தை என்னத்த கத்துக்குச்சு? ஒரு 50 ரூபா கொடுத்து கடைக்கு போய் பொருள் வாங்கி வரேன், பொருளும் வாங்கிட்டு வந்தான். 50 ரூபாய்க்கு என்னென்ன பொருள் வாங்கினேன், எவ்வளவு மீதி காட்டுமே, இந்த மாதிரி எனக்கு கணக்கு சொல்ல தெரியல. நீங்க வேண்டாமா சொல்லுங்கம்மா, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் சொந்தம் பந்தம் காசு பணம் எல்லாமே நம்ம விட்டு போயிடும். ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கத்து கொடுத்த கல்வி நம்மளை விட்டு போயிடுமா சொல்லுங்க? உங்க குழந்தைய விட்டு போயிடுமா? போகாது இல்ல, கத்துக்க வேண்டிய கல்வி நீங்களா கத்துக்காம இருக்கீங்களே, உங்க அம்மா அதை பத்தி யோசிச்சாங்களா சொல்லுங்கம்மா? உங்க குழந்தை கத்துக்க வேண்டிய கல்விய கத்துக்காம இருக்கீங்களா, அதை பத்தி நீங்க யோசிச்சீங்களா? யோசிச்சீங்களா? உங்களுக்கு யோசிச்சீங்களா? என்ன தெரியா மலைகளே, 3, 4, 5, 6, 7.
இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 30 லட்சம் அவன் மட்டும் 50 லட்சம் மொத்தம் 90 லட்சம். இப்ப இங்க வந்து நீங்க என்ன பழகிட்டீங்க? இப்ப கவனமா இருக்கிறது எப்படி நம்ம பாப்போமா? சரி, இப்ப இது என்னது? இது கையில எனக்கு தெரியாதாடா, இது என்ன கையு? நல்ல கைதான். சரி, அதெல்லாம் விடு. இப்ப இது வலது கை, இது என்ன? நீட்டிக்கங்க. இப்ப அதுக்கு மேல இடது கை சுட்டு வரல வைங்க. உனக்கும் தெரியுதா? இப்ப என்ன பண்ணுங்க? வெளியேடுங்க, வலது கை மேல நீட்டுங்க, அது மேல இடது கை வைங்க. கவனமா கேளுங்க, இந்த வலது கை இருக்கு பத்தியா, இது அப்படியே பொறுமே அப்படி நீட்டு கொண்டு வாங்க. அப்புறம் இந்த இடது கைய வலது கைக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இப்ப மூக்கல வந்து இப்ப எடுங்க, வெளியே வந்துருச்சா? நாலு போகு போன்றாருப்பா, சொல்லிடுறா ஆளுகள் என்ற இப்படியா சொல்லிடுவாங்க? அப்படிலாம் சொல்ல கூடாது, எல்லாத்தையும் மரியாதையா அன்பா பேசணும். சரி, இப்ப ஏன் இந்த மணி நான் முதலே சொல்லி கொடுக்கணும்னா, உங்களுடைய கவனம் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கணும். சரிங்களா? படிப்புக்கு ரொம்ப முக்கியம் என்ன வேணும்? சரி, நீங்க கூட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்க, கவனமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப உங்க எல்லாத்தையும் நான் கவிஞனா கிட்டா வெளியிட்டு வெளியே போகாதீங்க. சரி, இப்ப என்ன பண்ணுங்க, எல்லாம் திரும்பி மொட்டைகள் போட்டு மரம் மாறி நில்லுங்க. நான் பாடுறதெல்லாம் அப்படியே திரும்பி பாடணும். நான் கோபப்படாம இருக்க, நான் கொய்யா மரம் வச்சிருக்கேன், அன்போட இருக்க ஆப்பிள் மரம் வச்சிருக்கேன், பாசத்தோட இருக்க பப்பாளி மரம் வச்சிருக்கேன். சரி, இப்ப நான் என்னென்ன மரம் வச்சேன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்றா, ஆளுக்கு ஒரு மரம் வைக்கணும். ஆனா நான் வச்ச மரத்தை நீங்க வைக்க கூடாது. நீங்க என்ன மரம் வைக்கிறீங்க? நான் வளமாக இருக்க நான் வாழ மரம் வச்சிருக்கேன், வளமாக இருக்க நான் வாழ மரம் மயில் இதே மாதிரி நம்ம தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு மேல இந்த தெருவிளக்கு வெளிச்சத்துல சந்தோஷமா ஆடி பாடி கத்துக்கலாமா? நந்தவனம் நந்தவனம் நந்தவனம்.
நீங்க அவன் தாத்தா இறந்ததுக்கு வந்து பெரிய மழையா போட்டு போனாரு, தெரியாது அவனுக்கு. அவர் எப்படி இருந்தாரு? வீட்டுக்குள்ளே இருக்க கூடாதா? கொஞ்சமாதிரி வெளியே வந்து என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பாக்கணும். உங்களை வீட்டுக்குள்ள தள்ளி தனியா இருக்காங்க சொல்ல தவிர வெளியே என்ன நடக்கும் தெரிஞ்சுக்காம இருக்க சொல்ல. சரியா? சரி, இப்ப இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க பள்ளிக்கு போகாம கத்துக்காம இருந்ததையும் நாங்க வந்து உங்களுக்கு கத்து கொடுக்கணும்னு நினைச்சதையும் சேர்த்து ஒரு பாட்டா படிச்சிருக்கேன். படிப்போமா? பள்ளிக்கு செல்ல அழகான சீருடை இப்படி பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு அள்ளி வழங்குது அரசு. இதை புரிந்து கொண்டு அனுப்பிட வேண்டும் பெற்றோரோட மனசு. என்ன ஒரு அழகான பேர், அதுவும் தமிழ் பேர், கேட்கவே இனிமையா இருக்கு. சொல்லுவீங்களா? அட்மிஷன் போட்டதுக்கு சொல்லிக் கொடுப்போம். ரெண்டாவது காலை 8 மணிக்கே பள்ளிக்கூடத்தை திறந்து 4 மணிக்கு எல்லாம் மூட்டிடுவோம். ஆனா நீங்க 5 மணிக்கு மேல இந்த பாத்தீங்கன்னா இந்த தெருவிளக்கு வெளிச்சத்துல எங்களுடைய பசங்களுக்கு சந்தோஷமா ஆடி பாடி பள்ளி கல்வியை சொல்லி தரீங்க பாத்தீங்களா? உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சார். உங்கள மாதிரி ஆள் தான் சார் நம்ம இல்லம் தேடி கல்வியோட தொண்டராக வரணும் அப்படின்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். இப்பவே பள்ளி மேலாண்மை குழுக்கு பேசி உங்களுக்கு இல்லம் தேடி கல்வின்ற தொண்டருடைய ஒரு வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி தரோம் சார்.